காலையில் பிரேக் இட்லி தோசைலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பசிக்கிற டைம்ல ஒரு லெவன் லெவன் தேர்ட்டிகிட்ட இந்த மாதிரி வாட்டர் மெலன் பப்பாய் ஏதாச்சும் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஃபுட் சாப்பிட்டனா கொஞ்சம் வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணுமேன்னு பண்ணுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தது என்னன்னா நான் யூஸ் பண்ற கேஸ்டையன் தவா ஸ்கிலட் இது எல்லாமே எங்க வாங்கினீங்க அப்படின்னு நான் எல்லாமே இண்டஸ் தான் வாங்கினேன் நான் வாங்கி டூ இயர்ஸ் ஆச்சு அண்ட் இப்போ புதுசா ஒரு அஞ்சு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் ஸ்கிலட் அப்புறம் கடாய் தவா இது ரெண்டுமே காம்போல பனியாரம் ஆப்பக்கல் இது எல்லாமே வாங்கியிருந்தேன் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க ஆனா இதை கரெக்டான மதில்ல மெயின்டெயின் பண்ணுறேன் பல வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் நல்லா டிசைன் டிசைனா இருக்கேன் அவ்வளவு காசு போட்டு நான் ஸ்டிக் வாங்குறதுக்கு பதிலாக அதே பிரைஸ்ல இந்த காஸ்ட் வாங்கிட்டு போலாம் ஏன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே காஸ்ட் எயின் வாங்கினாலே அதை சீசன் பண்றது பெரிய வேலையா இருக்கும் சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க அதுக்கு தான் நான் இண்டஸ் வாலியில வாங்கினேன் இவங்க கிட்ட இருக்க ப்ராடக்ட் எல்லாமே ப்ரீ சீசன் பண்ணுது தோசை தவெல்லாம் நீங்க வாங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தோசை போட்டாலே சூப்பரா வந்துடும் ஸோ இந்த ப்ராடக்ட் லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம ஹெல்த்தியா சாப்பிட்றத விட நம்ம யூஸ் பண்ற குக்கு வரும் இருக்கணும் இல்லையா